ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். டாக்டர்ஸ் எல்லாம் கடவுள் மாதிரி. டாக்டர் தொழிலுன்றது ஒரு புனிதமான தொழில். அந்த தொழிலை ஒரு டாக்டர் இல்லை, டாக்டர் ஒருத்தன் கேவலப்படுத்துகிறான், கலங்கப்படுத்துகிறான். தங்கிட்ட பல்வழின்னு வந்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கி அந்த பொண்ணை சீரழிக்கிறான். அதை அவன் எப்படி பண்ணான், இதெல்லாம் எப்படி ஆச்சுன்ற பார்த்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். சம்பவத்துக்குள்ளே போனால், ராஜஸ்தான் ஜலூரில் சைத்பூர்ன்ற ஒரு சின்ன ஏரியா இருக்குது. அங்கே ஒரு டென்டல் கிளினிக் இருக்குது. அதை சுரேஷ் சுந்தேஷா அப்படின்ற ஒரு டென்டல் டாக்டர் ரன் பண்ணுறான். அந்த கிளினிக்கு கடந்த அக்டோபர் 16, 2023 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு 32 வயசான ஒரு பெண் போகிறாங்க. அந்த பெண்ணுடைய பேரை எங்கேயும் குறிப்பிடலை. அதனால் நம்ம மதுன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு பல்லில் பிரச்சனை, சொத்தப்பல் இருக்குது. அதை கிளீன் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. மது அந்த கிளினிக் போகிறப்போ அந்த கிளினிக்கில் யாரும் கிடையாது. சுரேஷ் மட்டும் தனியாக இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி பல்லில் பிரச்சனை இருக்குது, கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மது பார்த்த உடனே சுரேஷ் அவங்க அழகில் மயங்கி போகிறான். ஏன்னா மது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. கண்ணுக்கு லட்சணமாக சிகப்பாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களோட அழகில் மயங்குறான். அந்த அழகை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு சுரேஷ் அப்பயே தன்னுடைய மனசுக்குள்ளே ஆசை வளர்த்துக்கிறான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவங்கள உடனே சேரில் உட்கார வச்சு அவங்களுடைய பல்ல செக் பண்ணுற மாதிரியே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணுறான். மதுக்கிட்ட, உங்கள் பல்லு ரொம்ப வீக்காக இருக்குது, இனிமேல் அதை கிளீன் பண்ண முடியாது, விட்டாது இன்னும் ஃபார்ம் ஆகும், அந்த பல்ல பிடுங்கி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு மதுக்கிட்ட சொல்கிறான். மதுவும் அதை கேட்டுட்டு, சரி ஓகே, வேறு வழி இல்லை அப்படின்னா அந்த பல்ல பிடுங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் உடனே பல்ல பிடுங்கும்போது வலிக்கும், அந்த ஸ்பாட்டில் ரொம்ப எரியும், வழி தெரியாமல் இருக்க மயக்க ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மயக்க ஊசி போடுறான், அனஸ்தீசியா போடுறான். ஆனால் வழக்கத்தை விட அவன் போட்ட பிளான் படியே மயக்க மருந்தை அதிகமாக கொடுக்குறான். அப்பயும் மது மயக்கமாகறாங்க. அப்படி அவங்க மயங்கின பின்னாடி சுரேஷ் அவங்கள தூக்கிட்டு தன்னுடைய அறைக்குள்ள கொண்டு போகிறான். அங்கே அவங்கள தரையில் படுக்க வச்சு அவங்க போட்டிருக்க ஆடைகள் எல்லாத்தையுமே கலட்டுறான், அவங்கள நிர்வாணமாக்குறான். அப்படி நிர்வாணமாக்கின பின்னாடி அவங்க கூட அப்பயே உறவு வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட உறவு வச்சுக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவனுடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறான், வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறான். அப்படி எல்லாத்தையும் முடிச்ச பின்னாடி அவங்களுடைய ஆடைகளை திரும்ப போட்டுட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். சரியாக ஆஃப் அன் அவர் கழிச்சு மது கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அப்படி அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ஆடைகள் எல்லாமே களைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அடி வயிற்று பகுதியில் பெயின் இருக்கு. அப்பயும் மதுக்கு எல்லாம் புரிஞ்சு போகுது. நமக்கு என்ன இருக்கு, அந்த டாக்டர் தன்னை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போகுது. உடனே எழுந்து அழுதுகிட்டே சுரேஷை பார்த்து கோவப்படுறாங்க. அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஒன்று நான் சும்மா விட மாட்டேன், போலீஸ்கிட்ட போவேன், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு அவனை மிரட்டுறாங்க. ஆனால் சுரேஷ் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை, ரொம்ப கூலாக இருக்கான். அவனுடைய ஃபோன் எடுத்து அவன் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோஸை மதுக்கிட்ட போட்டு காமிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா மது அவங்க உடம்புல துணி எதுவுமே இல்லாமல் நிர்வாணமாக இருக்காங்க. அதை மது பார்க்குறாங்க. பார்த்ததும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. சுரேஷ் என்ன பண்ணுறான்னா, மதுவை பார்த்து, போலீஸ்கிட்ட போவியா, போய்க்கோ, எனக்கு பயம் இல்லை, ஆனால் நீ மட்டும் அப்படி போனேன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா நான் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவேன், உன்னுடைய மானம் போயிடும் அப்படின்னு மதுவை மிரட்டுறான். மது அதை கேட்டு பயந்து போகிறாங்க. ஒருவேளை இவ மட்டும் அப்படி பண்ணால், ரிலீஸ் பண்ணால் நம்மளுடைய மானம் போயிடும், நம்ம குடும்பத்துடைய மானம் போயிடும் அப்படின்னு மது பயப்படுறாங்க. எதுவும் பேசாமல் அமைதியாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் கூட அதை பற்றி யாருக்கும் சொல்லாமல், அவங்களுடைய அத்தை மாமா கணவன் அப்படின்னு யாருக்கும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே இங்கேயே முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. சுரேஷ் என்ன பண்ணுறான்னா, அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டி திரும்ப திரும்ப மதுவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ என் கூட வந்து உறவு வச்சுக்கணும், இல்லைன்னா நான் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு மது மிரட்டி அவங்கள திரும்ப திரும்ப தன்னுடைய அந்த கிளினிக் வர வச்சு அவங்க கூட உறவு வச்சுக்கிறான். இப்படி மொத்தம் 7 முறை, 1 இல்லை 2 இல்லை, சுமார் 7 முறை பார்த்தீங்கன்னா மதுவை தன்னுடைய கிளினிக் வர வச்சு அவங்க கூட உறவு வச்சுக்கிறான். அப்படி உறவு வச்சுக்கிற ஒவ்வொரு முறையுமே மதுவை நிர்வாணமாக்கி அவங்க உடலை அவன் ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான். ரெக்கார்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே அவனுடைய ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கிறான். இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் மதுவால் அந்த டார்ச்சர் எல்லாத்தையுமே தாங்க முடியல, அது எல்லாம் மீறி போயிட்டுருக்கு, இனிமேலும் இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு மது ஒரு முடிவு பண்ணுறாங்க. டைரெக்டாக அவங்க வீட்டில் அவங்க
கணவர்கிட்ட அதை சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே மது அழுதுகிட்டே அவங்க புருஷங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட அவங்க கணவரும் அதை புரிஞ்சுக்கிறாரு. மதுவுடைய மனசில் இருக்க அந்த பெயினை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன் மனைவிக்கு நியாயம் கிடைக்கணும், அவனை தண்டிக்கணும் அப்படின்னு யாரை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், சொந்தக்காரங்க சுற்றி இருக்கவங்க அப்படின்னு யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவர் தன்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு டைரெக்டாக போலீஸ்கிட்ட போகிறாரு. அங்கே போயிட்டு தனக்கு நடந்த அந்த கொடுமை எல்லாத்தையுமே மது அவங்க வாயிலே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. மதுவுடைய கணவரும் அவங்களுக்கு துணையாக நிற்கிறாரு. அப்போ இந்த விஷயம் உடனே அந்த சிட்டியுடைய டிஎஸ்பி ஹிம்மத் சரண் அப்படின்றவர் காதுக்கு போகுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவர் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே கிளம்பி ஒரு டீமோட அந்த கிளினிக் போகிறாரு. அங்கே இருக்க சுரேஷை கைது பண்ணுறாரு. அவனுடைய ஃபோனை கைப்பற்றுறாரு. அந்த ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்க மதுவுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறாங்க. அவ்வளோ கொடூரமாக, அவ்வளோ நெருக்கத்தில் மதுவுடைய உடம்பை அவன் இன்ச் பை இன்ச்சாக வீடியோ எடுத்திருக்கான். அதை பார்த்த போலீஸ்காரங்களே ஆடி போகிறாங்க. உடனே மது மருத்துவமனைக்கு அனுப்பி அவங்கள டெஸ்ட் பண்ணுறாங்க. பக்காவாக ஆதாரம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட், வீடியோ எவிடன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணுறாங்க. அதை கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சுரேஷை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டில் ட்ரையல் போயிட்டுருக்கு. இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை. ஸோ ஓவராலாக இந்த கேஸில் பார்த்தோன்னா சுரேஷ் ஜெயிலுக்கு போயிட்டான், இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, மது இப்போ ஃப்ரீ ஆகிட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இனிமே அவங்க நார்மலாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மதுடைய மனசு ரொம்ப ரொம்ப தாக்கத்துக்கு வந்து உள்ளாக இருக்கும், பாதிப்புக்குள்ளாக இருக்கும். நாளைக்கு அவங்கள தொட்டு தாலி கட்டின, மதுவை தொட்டு தாலி கட்டின அவங்க கணவரே போயிட்டு அவங்கள தொட்டால் கூட மதுக்கு சுரேஷால் ஏற்பட்ட அந்த பெயின் இருக்கு இல்லையா, வலி இருக்கு இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மனசில் அது ஒரு ஆறாத வடுவாக வந்திருக்கும், அவங்களோட மனசு அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். நான் வந்து சும்மா சொல்லலை, இதான் வந்து உண்மை. ஸோ ஓவராலாக இந்த கேஸை பற்றின, சுரேஷ் மாதிரியான ஆட்களை பற்றின, அவனை என்ன பண்ணலான்றதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த சம்பவத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்களை ஜி, பை.